உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவையில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச தரத்திற்கான எக்ஸ்பிரிமெண்டா என்ற புதிய கலந்தாய்வு அறிவியல் மையத்தில் மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. கோவையில் செயல்பட்டு வரும் மறைந்த ஜி டி நாயுடு உருவாக்கிய ஜி டி நாயுடு அறக்கட்டளையின் சார்பில் எக்ஸ்பிரிமெண்டா என்ற புதிய கலந்தாய்வு அறிவியல் மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையான இந்த மையத்தில் 120 மேற்பட்ட கலந்தாய்வு அறிவியல் பரிசோதனைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவ மாணவியர் அறிவியல் தொழில்நுட்பத்தை மிக எளிதாக அணுகி கற்கும் விதமாக இந்த மையம் வடிவமைக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் 28 திறக்கப்பட உள்ளது. மேலும் கோவையில் அமைக்கப்பட்டுள்ள எக்ஸ்பிரிமெண்ட் என்ற அறிவியல் பரிசோதனை மையத்தில் குழந்தைகள், பொதுமக்கள், மாணவர்கள் அனைவரும் வேகம், ஒளி, ஒளி, மாயபிம்பம், கணிதம், இயற்கை, இயந்திரவியல், ஆற்றலும், சக்தியும், ஒளியும், வண்ணங்களும் என்று பல்வேறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இம்மாதிரியான மையங்கள் மூலம் எளிதில் மாணவர்கள் அறிவியலை பார்த்தும் தொட்டும் உணர்ந்து கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக இந்த சர்வதேச தரத்திலான அறிவியல் பரிசோதனை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிவியல் மையம் வரும் மார்ச் 1 முதல் பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்படுகிறது. காலை 9 முதல் மாலை 6:30 வரை மையத்திற்குள் சென்று மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைத்து அறிவியல் சார்ந்த விவரங்களையும் நேரில் பார்க்கலாம். மேலும் இந்த அறிவியல் மையத்திற்கு உள்ளே செல்ல சிறிய அளவு கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. அதிலும் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் இலவசமாக இந்த அறிவியல் மையத்தை பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே ஜெர்மனி உள்ளிட்ட சர்வதேச அளவிலான அறிவியல் கண்டுபிடிப்புகள் விளக்கம் கொடுக்கும் வகையிலான பல்வேறு கருவிகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜி டி அறிவியல் அருங்காட்சியகம், ஜி டி கார் மியூசியம் உள்ளிட்டவை செயல்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது எக்ஸ்பிரிமெண்ட் என்ற புதிய கலந்தாய்வு அறிவியல் மையமும் உருவாக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.